ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இதை செய்யுங்க. ஐயப்பனோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும், பரிபூரணமாக கிடைக்கும். என்னங்க செய்யணும்? புதுசாக ஒன்று நான் சொல்ல வரலைங்க. அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, சபரிமலை ஹரிஹர சுத ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் எப்படி சொல்லுது அப்படின்னா, எல்லா மக்களையும் காத்து நிற்கும் அந்த ஐயன் ஐயப்பனை நாம் வணங்க, நாம் அவருக்கு நாம் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்கள், எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் இருந்தாலும் நான் இதை நினைவு கூற ஆசைப்பட்றேன். நாளைக்கு மாலை போட போகிறோங்க, காலைக்கு கார்த்திகை ஒன்றா இருக்குன்னு வைங்களேன், இல்லை நாளை கழித்து நம்ம மாலை போட போகிறோம் அப்படின்னா, நம்ம மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம குலசாமிக்கு காணிக்கை கட்டி வைக்கிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஐயப்பனோட அந்த அனுகிரகம் சரி, நம்மளுடைய குலதெய்வத்தோட அருட்பார்வையும் சரி, நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும். இது வைக்காமல் போனால் என்னங்க அப்போ என்ன அப்படின்னு நீ யார் அன்பர்கள் கேட்கலாம், அப்படிலாம் ஒன்றும் ஆகிடாது. ஆனால் சிறப்பாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். அதுக்காக இதை சொல்ல ஆசைப்பட்றேன். சரிங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் ஐயா நம்ம குலசாமி கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, குலசாமி கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணி, அவர் பேரிலேயே அபிஷேகம் பண்ணி, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு 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 சூடம் பற்றி ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை வாங்கி, பக்கத்தில் யாராவது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அன்னதானத்துக்கு ஏதாவது நம்ம வழி பண்ணி, நம்ம அந்த தெய்வத்தை வணங்கிட்டு நாம் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைங்க, ரொம்ப வெகு தூரமாக இருக்குது, போக முடியாது அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம குலசாமியை நினச்சி, ஐயா நான் ஐயப்பனுக்கு ஐயன் என்னுடைய மிகச்சிறந்த, என்னுடைய விருப்பமான கடவுள், கேட்ட உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர ஐயா ஐயப்பன் ஹரிஹர சுதே ஆனந்த சித்தே, அந்த ஐயனுக்கு நான் மாலை ஓட போகிறேன், அதனால் நீ எனக்கு கூட துணையாக நீ நிற்கணும், மலையேற போகிறேன், ஐயனை பார்க்க போகிறேன், எனக்கு கூட துணையாக நிற்கணும், என் குடும்பத்துக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு அவருக்கு குலதெய்வத்துக்கு காணிக்க ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணி எடுத்து, அதில் ஒரு ரெண்டு காசு, ஒரு ரூபாயோ அல்லது ரெண்டு ரூபாயோ அந்த காணிக்கையை நாம் முடிஞ்சு கட்டி, அந்த இடத்துல ஒரு சூடத்தை வச்சு, நம்ம சாமியை பரிபூரணமாக நினச்சி தீபாரதனை காட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஐயப்பனுக்கு நீங்கள் மாலை போட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க, யார் இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் இதை செய்கிறது ஒரு சில பேர் செய்ய மறந்தாலும் அவங்களுக்கு நினைவு கூறத்தான் ஆசைப்பட்றேன். ஒரு விஷயந்தாங்க, சாமி எப்படி தெரியுமா, குலசாமி பொறுத்தளவு உரிமையோட, ஏய் என்னடா நீ என்னை வணங்காமல் போகிறையா அப்படின்னு நம்மளை எப்படி சொல்கிறது அப்படின்னா, உரிமையோடு நம்மக்கிட்ட கோவப்படும். அந்த ஒரு கோபம் எந்த சாமியும் பற்றாது, இருந்தாலும் நாம் அதை தணிக்கணும், அப்படி கோவப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒரே ஒரு நிகழ்வு, ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு தீச்சிட்டு எடுப்பாங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுது, விரதம் பிடிச்சி அந்த தாய்க்கு தீச்சிட்டு எடுக்க போகும்போது குலசாமி கோயிலுக்கு காணிக்கை கட்ட மறந்துடுது. ஆனால் வருஷம் போய் குலசாமி கோயிலுக்கு காணிக்கை கட்டிட்டு குலசாமி கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு தான் அந்த அம்மா தீச்சிட்டு எடுக்கும், அந்த அம்மா நல்லா அந்த எந்த சாமியும் நல்லா வழிபட்டு வரும், அந்த ஒரு வருடம் குலசாமி கோயிலுக்கு போகலை. அப்போ என்ன ஆகுது, அந்த அம்மாவுக்கு உத்தரவு வரலை, எங்கே அந்த யாருக்கு தீச்சட்டி எடுக்குதோ அந்த தாய் உத்தரவு கொடுக்கல. இந்த அம்மா ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஏழு நாள், பத்து நாள் பார்க்குது, உத்தரவே வரலை. என்னடா வருஷம் அந்த தாய் மாரியம்மே உத்தரவு கொடுக்குமே, இந்த வட்டம் உத்தரவே வரலையே, நெருங்க போது நாள் நெருங்கிருச்சே, தீச்சட்டி எடுக்கணுமே அப்படின்னு மனசார வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு, எப்படி ஒரு அசரீர வாக்கு மாதிரி, எப்படி கனவு, என்னத்தா என்னை மறந்துட்டேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீர வாக்கு. உடனே எந்திரிச்சு, என்னடா நம்ம குலசாமி பேசுகிற பேச்சு மாதிரி தெரியுது, குரல் மாதிரி தெரியுதுன்னு வேகமாக அந்த அம்மாவோட வீட்டுக்கார குலசாமி கோயிலுக்கு போகும்போது ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் வாங்கிட்டு போய், ஒரு அபிஷேகம் பண்ணி, ஒரு சூடத்தை அந்த எல்லையில் பொருத்தி வச்சுட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு அறிகுறி, எப்படி அந்த தாய் மாரியமே உத்தரவு கொடுக்குது, அப்படியே அந்த தாயே தன் கையால் அந்த தீச்சட்டியை அந்த அம்மா கையில் கொடுக்குற மாதிரி உத்தரவு. அதனால் சொல்கிறேன், ஐயப்பனுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா தெய்வங்களுக்கும் நாம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், வேண்டுதலை நிறைவேற்றுறோம், விரதம் பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம போகணும். அவங்க ஐயப்பனை பற்றி, ஐயப்ப பக்தர்களுக்காக நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். விரதம் பிடிக்கிறது, குலதெய்வத்தோட அந்த நம்ம ஐயப்பனோட அந்த அருளாசி பெறுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஐயப்பனுக்காக நாம் நினச்ச அந்த விரதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 20-21 நாளோ 48 நாளோ அல்லது 6 வாரமோ அப்படியே அந்த விரதம் இருக்குது, அந்த 48 நாட்கள், அந்த 6 வாரம், அந்த 30 நாள், அந்த 21 நாளும்
நம்மளுடைய உள்ளமும் சரி, நம்மளுடைய உடலும் சரிங்க, மெய் சிலிர்க்கும். காலையில் அந்த ஐயப்பனோட அந்த பஜனையில் கலந்துக்கிறது, ஐயப்பனோட பாட்டை கேட்கறது, நம்ம ஒரு புது மனிதனாக, ஒரு புதுக்குள்ள நமக்குள்ள ஒரு சக்தி கிடைச்சதாக அந்த 48 நாள் உணர்வோம். அந்த அதே அந்த ஒரு ஒரு அந்த சக்தியோடு போகிற அந்த ஐயன் ஐயப்பனை அப்படியே பார்க்கும்போது காண கண்கோடி வேணும். அந்த இடத்துல நம்ம நம்ம உடலில் ஏற்படுற அந்த மாற்றம், அந்த ஐயப்பனை பரிபூரணமாக நம்மளால் உணர முடியும். அதனால் பெருந்தெய்வம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஐயப்பனுக்கு சரணம் சொல்லுவாங்க. அந்த ஒரு சரணத்தை நம்ம வாயால் நம்ம அனுதினமும் நம்ம சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் நம்மளை விட்டு விலகும். ஹரிகர சுதே ஆனந்த சித்தேன் ஐயன் ஐயப்பன் வாபரின் தோழ குளத்து புல பாலக அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தெய்வங்களோட அந்த அந்த ஐயப்பனோட அந்த அனுதினமும் அந்த சரணத்தை நம்ம சொல்லும் போதேவும் நமக்கு ஒரு புதுசாக ஒரு சக்தி கிடைக்கும். நமக்குள்ளே இருக்கிற எத்தனை தீய வழக்கங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கிறதுக்கு நம்ம அந்த ஐயப்பன் அந்த இடத்துல இந்த விரத நாட்களில் நம்ம கூட இருப்பார். நம்மளுடைய குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய தொழில் நல்லா விருத்தியாக இருக்கும், நம்மளுடைய செயல் சிந்தனை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஐயப்பனுக்கு மாலை போட்டு எல்லா மக்களும் வருஷத்துல இல்லைங்க, இந்த பிறப்புல இந்த ஜென்மத்துல ஒரு தடவையாவது ஐயன் ஐயப்பனுக்கு மாலை போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேனுங்க. அப்பேற்பட்ட அருமையான கண்கண்ட தெய்வம் அந்த மணிகண்ட. அதனால் அந்த ஐயப்பனை இக்கணத்தில் பரிபூரணமாக வணங்கி, அதே சமயம் ஐயப்பனுக்கு மாலை ஓடுறதுக்கு முன்னாடி எல்லா மக்களும், எல்லா ஐயப்ப பக்த கோடி பெருமக்களும் கோடிசனம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, மொழி தெரியாமல், அதாவது வழி தெரியாமல் எங்கெங்கே இருந்தோம், எங்கே இருந்தாலும் ஐயப்பனை போய் பார்த்து பொடிநடையாக வருவாங்கங்க, பொடிநடையாக வருவாங்க. அந்த பெரும்பாத வழியெல்லாம் அப்படியே அந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, அந்த கல்லையும் முள்ளையும் மிதிக்கும் போது அது காலுக்கு மெத்தையாக இருக்குமா, அந்த ஐயப்பனோட அனுகிரகத்தினால. அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கணும். அந்த தெய்வத்துக்கு வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம குலசாமியும் நினைக்கணும். குலசாமிக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சு அந்த ஐயப்பனோட அருளை பரிபூரணமாக குலதெய்வத்தோட அருளோடு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்சதை ஐயப்ப பக்தர்களுக்கும் அறிவ முன்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.